ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ உடனே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லிங்க்குள்ளே போங்க. அதாவது TNEA-2023 போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்களா, நம்ம லிங்க்கு TNEA வெப்சைட் ஓப்பன் ஆகணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 2022 கட் ஆஃப், போன வருஷம் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க கட் ஆஃப். உங்களுக்கு ரேங்க் வைஸ் பார்க்கணுன்னா ரேங்க் வைஸ் கூட கிளிக் பண்ணிக்கலாம், இங்கே கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து கட் ஆஃப் வைஸே பார்க்குறேன், எனக்கு கட் ஆஃப் வச்சு தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்குமா, ஐ மீன் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீடியோத்தோட நோக்கம் கேட்டுக்கோங்க, 80-80 கட் ஆஃப், வெரி வெரி லோ கட் ஆஃப் டு ஒரு 160 ஒரு 170 முடி உள்ள மாணவர்களுக்கு நல்ல டாப் காலேஜஸ் கிடைக்குமா. எல்லா கம்யூனிட்டிலையும் பார்க்கலாம், பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி. இதில் என்னென்னா, எஸ்சி மாணவர்களுக்கு சீட்டு நிறைய ஒதுக்கியிருப்பாங்க, அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியல, பட் ஒதுக்கியிருப்பாங்க. அது எவ்வளோ சீட் ஒதுக்கிருக்காங்கலாம் வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்தது பிசியில் அடுத்த கட்டமாக நிறைய சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசியில் இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த மாதிரி இருக்கும். அந்த எஸ்சி மாணவர்களுக்கு கண்டிப்பாக லோ கட் ஆஃப்க்கு 80, 90, 100, 110 அந்த மாதிரி இருந்தாலே ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ப்ரூஃப் பார்க்கணும், இப்போ பார்த்தே ஆகணும். நான் ப்ரூஃப் காட்டுறேன் உங்கள் TNEA அஃபீஷியல் வெப்சைட்டில், நீங்களே எடுத்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 2022 கட் ஆஃப். இப்போது உங்களுக்கு காலேஜ் பிடிச்சதுன்னா காலேஜ் நேம் இங்கே வச்சு டைப் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா காலேஜும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், ஓகேவா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன், ஃபில்டர் பண்ணிக்கிறேன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஓகே, கோயம்புத்தூர் டைப் பண்ணிட்டேன். இப்போ கோயம்புத்தூரில் எல்லா பிரான்ச்சுக்கும், அதாவது ஒரு காலேஜ் ஆல் பிரான்ச்சஸ் செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இல்லைன்னா பிடிச்ச பிரான்ச்சஸ் செட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச பிரான்ச்சஸ் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வைக்கலாம், இல்லை வந்து நமக்கு என்ன பிரான்ச் பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஆள்னே கொடுத்துக்கிறேன். ஏன் ஆள்னு கொடுக்குறேன்னா, எல்லா காலேஜ்லேயும் நம்ம டாப் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜ், எல்லா காலேஜ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டோட பார்த்துக்கோங்க. சென்னை வேணா சென்னை, மதுரை வேணா மதுரை, அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க, இல்லை காலேஜ் நேம் டைப் பண்ணியும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது அது கிடையாது, நம்ம வந்து டாப் காலேஜஸில் சீட்ஸ் இன்னும் இருக்கா டெமான்ஸ்ட்ரேஷன் தான். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஸ்எஸ்என் காமிக்கிறேன், சீட்ஸ் கிடைக்குமா லோ கட் ஆஃப்க்கு. எஸ்எஸ்என் டைப் பண்ணியாச்சு, ஓகே, ரைட், எஸ்எஸ்என், எஸ்எஸ்என் டைப் பண்ணியாச்சு, சர்ச் கொடுத்துட்டேன். இங்கே கோயம்புத்தூரும் கொடுத்துட்டல, அது வந்து நம்ம ஆள்னு கொடுத்துக்கலாம், ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துக்கலாம், சர்ச் அப்படின்னு கொடுப்போம். இங்கே இருங்க, எஸ்எஸ்என் ஒரு அம்சருங்க, சிவ சுப்பிரமணிய நாடார், அது வந்து எஸ்எஸ்என், ஓகேவா? இல்லைனா கவுன்சிலிங் கோட் அடிச்சிங்கனாலும் போதும், வரமாட்டேது, ஓகே, ரைட். நம்ம என்னென்னு பார்த்துருவோம், எஸ்எஸ்என். ஸோ சர்ச் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இருங்க ஒரு அம்சம், பிஎஸ்ஜி டைப் பண்ணுவோம், பிஎஸ்ஜி, ஓகே, டைப் பண்ணிட்டோம், சர்ச் கொடுக்குறோம், வந்துருச்சு. ஸோ சிவ சுப்பிரமணிய நாடார் நடித்தா தான் வரும்போல். ஸோ பிஹெச்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக தெரியுது பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு ஓசி கேட்டகரிக்கு 183.5 கிடச்சிருக்கு, ப்ரீவியஸ் இயர்னால் போன வருஷம் 178 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒழுக்கமாக நம்ம வந்து கோர்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடணும். எஸ்சி கம்யூனிட்டிக்கு 145 கிடச்சிருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, பயோடெக்னாலஜி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு, பயோமெடிக்கல், சிவில் பாருங்கள், சிவில் வந்து 191 தான் கிடச்சிருக்கு பிசி, அண்டு எஸ்சிக்கு பரவாயில்ல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் மிஷினில் நீங்கள் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிருது. சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் 181.9 தேவை. எம்பிசிக்கு, பிசிஎம்முக்கு, எம்பிசிக்கு ஓகே, எஸ்சிக்கு வந்து 166 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் ஒவ்வொரு காலேஜ்லேயும், சரிங்களா? ஒரு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது, ஓகே, ரைட். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸாக பார்த்துக்கலாம். பாருங்கள், 148 கிடச்சிருக்கு, லோவஸ்ட்டு கட் ஆஃப் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேஜ் டூவில் பார்க்கலாம். சுமாராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிசியில் வந்து 169.5 கிடச்சிருக்கு. நான் அதுக்கு தான் சொன்னேன், லோ கட் ஆஃப் இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நம்ம வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிடச்சிருக்கு பாருங்க, 164, எஸ்எஸ்எஸ், எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம், அவசரம் வேண்டாம், சரிங்களா? இப்போ நீங்கள் லோ கட் ஆஃப் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல காலேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறது இதோட உதாரணம். இப்போ நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன், அதனால் நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துக்கிறேன், சர்ச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ பிஹெச்ஜியை அடிச்சிட்றேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாமே சர்ச்சு கொடுத்துக்கிறேன்.
இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா காலேஜும் வந்துடும். ஜிசிடி ஜிசிடி பார்க்கும்போது நமக்கு வந்து லோ கட் ஆஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ்சிக்கு பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எஸ்சிக்கு ஒரு ஃபேவர் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். கவுன்சிலிங் 154க்கு மெக்கானிக்கல் கிடச்சிருக்குது. பிசி அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா பிசிஎஸ்சி தான் அதிகமாக இருக்குங்க, அதனால தான் சொல்லிட்டு மீதி கம்யூனிட்டி வேணால் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ 145க்கெலாம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் ஜிசிடி ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. பிஎஸ்ஜி அடுத்தது, பிஎஸ்ஜி நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்படியே லைனாக நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் பேஜ், செகண்ட் பேஜுக்குள்ளே போனீங்க பிஎஸ்ஜியில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்து சிஐடி, இது வந்து டாப் காலேஜ். டாப் காலேஜெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாங்க, அப்படியே வாங்கினீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, அது முடிச்சுட்டு அன்னானசிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். பட் பாருங்கள் மெக்கானிக்கலுக்குலாம் 138.5 கிடச்சிருக்குது அன்னானசிட்டி ரீஜினல் கேம்பஸ். ஸோ ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் விட்டுருங்க, அது வேணாம், இப்போதைக்கு வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன்லாம் வேண்டாம், நல்ல காலேஜாக நீங்கள் பாருங்கள். கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டும் வேணாம். விஎஸ்பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். இதுக்காக லோ கட் ஆஃப்கே கிடைக்கும் பார்த்தீங்களா, 136.5 கிடச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 126 கிடச்சிருக்கு, 97 கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இது வேண்டாம், அர்ஜுன் இன்ஜினியரிங் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஹெச்டியில் அதர் பிரான்ச்சு, இதுவும் கொஞ்சம் டிமாண்டு தான். ஆர்டிஃபிஷியல் கிரைஸ்திக்கிங் இது. ஸ்ரீ சக்தி காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் கோயம்புத்தூரில். ஸ்ரீ சக்தி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 85 சிவில் இன்ஜினியரிங் 84.5 கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பாருங்கள் ஸ்ரீ சக்தியில் 116 கிடச்சிருக்கு, 142 கிடச்சிருக்கு எஸ்சிக்கு வந்து. நான் அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல காலேஜ் கிடைக்கும். அவரோட பிசி மாணவன் ஒரு பாருங்கள் 80.5 ட்ரிபிளி கிடச்சிருக்குப்பா, 80.5 பிசி 80.5 ட்ரிபிளி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து மெக்கானிக்கல் 83 கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன் சிஐஇடி, இதெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, காசு வேணும் இவ்வளோ வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ நான் என்ன இதெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனால் வந்து சூப்பரான ஒரு காலேஜ் தான் இதுவும். பாருங்கள் 85க்கு சிவில் கிடச்சிருக்குது. சிவில் மெக்கானிக்கல் வேணான்னு சொல்லி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 157.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 116 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டாக நமக்கு ஒரு சீட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது லோ கட் ஆஃப்க்கு. ஸோ நான் லோ கட் ஆஃப் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் 84.5க்கு மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு. மெக்கானிக்கல் சிவிலில் யாருமே வேண்டாங்க. டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில், பொள்ளாச்சியிலேயே நல்ல காலேஜ் இது தான், குமரகுரு காலேஜோட ட்ரஸ்ட்டுங்க. இந்த காலேஜை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சாய்ஸஸில் டாக்டர் மங்காலிங்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு இவ்வளோக்கே கிடச்சிருக்குது, பரவாயில்ல. பிசிஎம்முக்கும் எம்பிசிக்கும் பரவாயில்ல, எஸ்சிக்கும் பரவாயில்ல. எஸ்சி மாணவர்கள்லாம் கவலையே பட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். 103, 86.5க்கெலாம் கிடச்சிருப்பாருங்க ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங். ஸோ 106க்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு டாக்டர் மகாலிங்கத்தில். பிசி கம்யூனிட்டி சிவில் இன்ஜினியரிங் ஓசிக்கு வர கிடச்சிருக்குதுங்க. ஸோ அதனால் லோ கட் ஆஃப் எடுத்துகிட்டோன்னு பயப்பட வேண்டாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தரம் வாய்ந்த காலேஜில் படிங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 180.7, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் தான். அப்போது எஸ்சி மாணவர்கள் 113 கிடச்சிருக்கு. ட்ரிபிளி ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 167.5 வரைக்கும் இருக்குது, இந்த வருஷம் 162 ஆகலாம். 90, 84, 90க்கெலாம் கிடச்சிருக்கு எஸ்சி. எஸ்சி கண்டிப்பாக கிடச்சிரும் போல இந்த காலேஜ். ஸோ 166.5, ஓகே ரைட், 157 ட்ரிபிளி. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஞ்சம் டிமாண்டு தான். மெக்கானிக்கல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும், கண்டிப்பாக லோ கட் ஆஃப் கிடச்சிரும். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஏரோநாட்டிக்கல், ஏரோநாட்டிக்கல்லாம் பாருங்கள் பிசிக்கு வந்து அசால்ட்டாக கிடச்சிருச்சு. அதனால சொல்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஓகே, ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் ஓகே, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் அசால்ட்டாக கிடச்சிருச்சு பாருங்கள் ஓசிக்கு. இந்துஸ்தான் டெக் இது, சாரி இது இந்துஸ்தான் டெக், நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். இந்துஸ்தான் டெக், ஏரோநாட்டிக்கல்லேருந்து இந்துஸ்தான் டெக், ஓகே. இந்துஸ்தான்லேயே ரெண்டு இருக்குது, இந்துஸ்தானும் செக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப டாப் காலேஜஸ்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பகம் காலேஜ் ஒரு சூப்பரான காலேஜ், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லோ கட் ஆஃப் கிடச்சிருக்குது, 100க்கெலாம் கிடச்சிருக்கு எஸ்சிக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிற வெயிட் பண்ணுங்கள், 99.5 கிடச்சிருக்குது. ஸோ கற்பகம் காலேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இங்கே 128.5க்கு கிடச்சிருக்குது மெக்கானிக்கல். ஸோ அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ குமரகுருவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ கட் ஆஃப் பிசிக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 173 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து பரவாயில்ல. எஸ்சி மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள், 100ஆக இருந்தாலும் சரி, 90ஆக இருந்தாலும் சரி, 80ஆக இருந்தாலும் சரி, எஸ்சி மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள், அதை தான் சொல்ல முடியும் என்னால். பயோடெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே கொஞ்சம் டிமாண்டு தான். எஸ்சி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலேஜில், எம்பிசி பிசி எல்லாம் கொஞ்சம் நல்ல மார்க் இருக்கணும். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வேணால் கிடச்சிருக்கு 143.5க்கு, 99.5க்கும் கிடச்சிருக்குது. அடுத்து பார்க் வேணாம், பார்க்கெல்லாம் 4th round மாணவர்கள், அதாவது லோ கட் ஆஃபும் வச்சுக்கிட்டு டாப் காலேஜ் பார்க்கலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் கிருஷ்ணா காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும் இதெல்லாம். இதெல்லாம் 190 தேவை. எஸ்சி மாணவர்களாக இருந்திங்கன்னா 82லாம் கிடைக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காலேஜில் எதுவுமே நம்ம சொல்ல முடியறதில்ல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 169.5 வரைக்கும் வேணும், மெக்கட்ரானிக்ஸ் வந்து 170 முடி வேணும் பிசி மாணவர்களுக்கு.
ஸோ 180-150 கிடச்சிருக்கு ராமகிருஷ்ணா காலேஜ். ஸோ நமக்கு வந்து கிருஷ்ணா காலேஜ்லேயும் அவ்வளோ இது இல்லை, பட் எஸ்சி மாணவர்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ ராமகிருஷ்ணா காலேஜ் இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிகிற காலேஜ். இங்கேயும் நமக்கு வந்து ஏரோனாட்டிக்கல் 150 கிடச்சிருக்கு, 92 சிவில் கிடச்சிருப்பாருங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங். நான் அதுதான் சொல்கிறேன், சிவில் மெக்கானிக்கல்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடாது, நம்ம காலேஜ் தான் முக்கியம். ஸோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் வேறு என்ன லோ கட் ஆஃப் கிடச்சிருக்குன்னு பார்த்தாலும் 145.5 கிடச்சி 135 ஆர்டிஃபிஷியல் டேட்டர், இது வேறு காலேஜ் சாரி, ஓகே 145.5 கிடச்சிருக்கு மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் சிவிலில் டிமாண்டே இல்லை, வாருங்க எஸ்சிக்கெல்லாம் அசால்ட்டாக கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தோடு இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மி. கிருஷ்ணா டெக் பாருங்கள், கிருஷ்ணா டெக்கில் சிவிலில் 137.5 கிடச்சிருக்கியா, ஓசிக்கே 153 போதும். இந்த வருஷம் இன்னொரு 4-5 மார்க் கம்மி பண்ணுங்கள், அதுக்கே கிடச்சிருப்போம். 100.5 கிடச்சிருக்குது. ஸோ ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ கிருஷ்ணா டெக்கில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, கிருஷ்ணாவோட ட்ரஸ்ட் தான் அது. ஸோ மீதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது இதில், 180 மேலே இருந்தால் கிடைக்கும். ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் பாருங்கள், 154.5 இருக்கணும் ட்ரிபிள்இக்கு, கொஞ்சம் டிமாண்டு தான் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட். மெக்கானிக்கல் 133.5. ஸோ எஸ்சிக்கு வேணால் 84.5க்கெலாம் கிடச்சிருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் எஸ்என்எஸ் டெக்கு, எஸ்என்எஸ் டெக்கு ஒரு நல்ல காலேஜ் தான் கோயம்புத்தூரில், கோயம்புத்தூர் ரீஜியனில். ஸோ எஸ்என்எஸ் டெக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 120 170-160 வரைக்கும் உள்ள மாணவர்கள், இல்லை 110 இருக்க மாணவர்கள் எல்லாமே இந்த காலேஜில் கிடைக்கும். 110 பிசி கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கு, 99 எம்பிசி கிடச்சிருக்கு பாருங்கள், 106 பாருங்கள் பிசி எவ்வளோ கம்மிக்கே கிடச்சிருக்குன்னு. ஆனால் இந்த கோர்ஸில் யாரும் எடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் 154 கிடச்சிருக்கு, ட்ரிபிள் பாருங்கள் 136 கிடச்சிருக்குது. இந்த எஸ்சியெல்லாம் தாராளமாக கிடச்சிருப்பா, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போய் முட்டாள்தனமாக மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா டெக்கு, எஸ்என்எஸ்ஸு, எஸ்என்எஸ் டெக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நல்ல காலேஜஸ் கிடைக்கும். நேரு இன்ஸ்டியூட் அப்புறம் பார்த்துக்கோங்க, ஆர்விஎஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க, இன்ஃபோ இன்ஸ்டியூட் அப்புறம் பார்த்துக்கோங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதோட ட்ரஸ்ட்டு தான். ஸோ இது ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜ் பாருங்கள், இது 95 கிடச்சிருக்கு மெக்கானிக்கல். நீ சார் மெக்கானிக்கலே சொல்கிறீங்க, கம்ப்யூட்டர் சொல்ல மாட்டேங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தாராளமாக எடுக்கலாம், ஒரு 150 எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் தாராளமாக இந்த காலேஜில் எடுக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, ட்ரிபிள் வேணால் ஒரு 135 எடுத்தால் இந்த வருஷம் கிடைக்கும் சரிங்களா. என்ஜிபி பார்க்குறேன்னா பாருங்கள், கற்பகம் இன்ஸ்டியூட் பாருங்கள், அதுலேயும் வந்து லோ கட் ஆஃப் கிடைக்குது. ஸோ ஐடியெல்லாம் ஒரு 165 இந்த வருஷம் இருந்தால் கிடச்சிரும் பிசி மாணவர்கள், ஓசி மாணவர்கள் 170 இருந்தால் கிடச்சிரும். கற்பகம் இன்ஸ்டியூட்டும் ஒரு நல்ல காலேஜ் தான் சரிங்களா. எஸ்சி மாணவர்கள் பிரச்சனையே இல்லை, எஸ்சி மாணவர்கள் 90 இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை. ஸோ அடுத்தது 15 பேஜ் போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர். ஈஸ்வரை பற்றி நல்லா பேசி ஆகணும், ஈஸ்வர் கிருஷ்ணாவோட இது மாதிரி ட்ரஸ்ட்டு மாதிரி தான், பட் ஈஸ்வர் இஸ் அ குட் காலேஜ். இங்கே வந்து கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரிங்களா. இங்கே வந்து எப்படி ஜாஸ்தின்னு சொல்கிறோன்னா 179.5. எஸ்சி மாணவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இங்கே டிமாண்டு தான் பார்த்திங்களா, கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தியாக தான் வேணும். 173-158 கிடச்சிருக்கு மெக்கானிக்கல் கடைசியில், 101 எஸ்சி கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஈஸ்வர் காலேஜ், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதெல்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பிஏ காலேஜ் அதுவும் நல்ல காலேஜ் தான் போலாச்சில், ட்ரிபிளியில் பாருங்கள் 94K கிடச்சிருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். லோ நான் இந்த வீடியோவே எதுக்கு மேற்பேனா, லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரு காலேஜ் எப்படி செக் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஹோப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா கோர்ஸ்க்கும் நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க, அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொன்ன கோயம்புத்தூர் ரீஜன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதர் ரீஜன் வேணாலும் இந்த மாதிரி வீடியோ போடுறோம், உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, இல்லை நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம் ஈஷா, நான் விட்ற காலேஜெலாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு வைக்காதீங்க ஒன்றுமே. கேஐடி காலேஜ் கருணாநிதி வேணால் வைங்க, கேஐடி காலேஜ் அது வந்து வச்சுக்கோங்க, 154 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடச்சிருக்கு. எஸ்சி மாணவர்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட் கிடையாது பாருங்கள், 131 பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்பிஎஸ்ஸு. ஸோ 98 மெக்கானிக்கல் கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம், ட்ரிபிள் கிடச்சிருக்குது. கேஜிஐஎஸ்எல்லும் நல்ல கேம்பஸ் தான், அதில் போய் மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்துட்டுருக்காங்க ஏன்னு கவுன்சிலிங் போட்டாலே கிடைக்குங்கெல்லாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு 159. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும், கேஐடி காஞ்சர் கருணாநிதியில் லோ கட் ஆஃப்க்கே கிடைக்கும். கேஜேஎஸ்எல்லும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், மெக்கானிக்கலாம் 83 கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலே தேவையில்லை, நீங்களாக செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நேரு இன்ஸ்டியூட்டெலாம் கடைசியில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம். தட்ஸ் இட், டாப் காலேஜ் கேபிஆர். கேபிஆர் இஸ் எ குட் காலேஜ். கேபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ கட் ஆஃப்க்கு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது சரிங்களா. 179.5, 150, 153 நீங்களே பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்றது நீங்களே பாருங்கள் ஓகேவா. கேபிஆர் இன்ஸ்டியூட்டெல்லாம் லோ கட் ஆஃப் கிடச்சிருக்குது சரிங்களா. மீதியெல்லாம் வேண்டாம், மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜ், ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸும் நல்ல காலேஜ் தான், பட் பரவாயில்ல வேண்டாம் இப்போதைக்கு, டாப் காலேஜஸே பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் அடித்தாலும் வரும். எனக்கு சென்னை டிஸ்ட்ரிக் அடித்தேன்னா சென்னை டிஸ்ட்ரிக் எஸ்எஸ்என் அந்த மாதிரிலாம் வரும், இருங்க சென்னை அடிக்கிறேன். சென்னை அடித்தேன்னா சர்ச் கொடுங்க, சர்ச் கொடுத்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸே வந்துச்சு பாருங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பயோமெடிக்கலில் கிடச்சிருக்கு, சிவிலில் எவ்வளோ கிடச்சிருக்குது, ஸோ கஷ்டமாக ஈஸியாக எஸ்சி கம்யூனிட்டிக்கு 200 இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இது, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் நான் சொல்கிறது மினிமம் கட் ஆஃப் கிடையாது, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இதெல்லாம் சரிங்களா, ஹையஸ்ட்டு கட் ஆஃப்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான். ஸோ ட்ரிபிளிக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி, இதில் எல்லாமே டிமாண்ட் ஜாஸ்தி தான். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இதெல்லாம் முடிஞ்சிடும், காலி ஆயிரும். செகண்டரி கோர்ஸஸ் மைனிங் இன்ஜினியரிங் வேணால் 150 அந்த மாதிரி, பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு 178 கிடச்சிருக்குது. சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் எடுத்துறாதீங்க. அப்பரல் டெக்னாலஜிக்கு ஏசிடி கேம்பஸ், ஸோ இதுக்கு வேணால் 164.5 அந்த மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்லாம் படித்து கொடுத்து வச்சுருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி லோ கட் ஆஃப் மாணவர்களும் இதெல்லாம் செக் பண்ணணும், நமக்கு எங்கேயாவது சீட் கிடைக்குமா அப்படின்னு. எஸ்ஏ இன்ஜினியரிங் இஸ் குட் காலேஜ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணணும். சிவ சுப்பிரமணிய நாடார் அப்படிங்கிறது, அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கூட தெரில. இந்த மாதிரி தியாகராஜர் காலேஜ், இந்த மாதிரி டாப் காலேஜில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. சரி விடுங்க, நான் டைப் பண்ணுறக்கே டைம் ஆகுது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. ஓகே ரைட், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எஸ்எஸ்என் அடித்தா வரல. ஸோ ஓகேவா, ஸோ ஆல் காலேஜஸ் அப்படின்னு நினைக்கும் போது எஸ்எஸ்என் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா காலேஜும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. எது நல்ல காலேஜ், எது கெட்ட காலேஜ், எது வந்து தரம் குறைந்த காலேஜ் அப்படிங்கிறத லிஸ்ட்டெல்லாம் நான் இனிமேல் தான் போட போகிறேன். ஸோ அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் செக் பண்ணி பாருங்கள். லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், 80 160 170 முடி ஹோப் வைங்க, வெயிட் பண்ணுங்கள், நிறைய வீடியோக்கள் வருது உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கவுன்சிலிங் மூலிமா போட்டாலே, 170 மேலே போட்டாலே நல்ல காலேஜ் கிடச்சிரும், டாப் 50 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிரும் சரிங்களா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.